மீன் வாங்கிருக்கிறோம். இதுல வந்து கேக் செய்ய போறோம். ஓவனே இல்லாம அது கடாயை வச்சு வெங்காயம் வெங்காயம் பூண்டு பூண்டு உரிச்சு வச்சது வெண்ணெய் வெண்ணெய் கோழி முட்டை பசும்பால் பசும்பால் நெய்ட் அப்ப ஒண்ணு தூள் உப்பு செக்கெண்ணெய் கார்ன்ஃபிளவர் மாவு லண்டன் கேக்குக்கு உருளைக்கிழங்கு அவுக்கி வைக்க போறேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா வெட்டிக்கிறான் வெட்டி வேக வைக்கிறான். நான் உருளைக்கிழங்கு வேகத்துக்கு உப்பு போறேண்ணா. உருளி வச்சுட்டான் மீனை வேக வைக்க போறான். பட்டர் சேர்க்கிறோம் பாதி சேர்க்கறீங்க காஞ்சி போயிடணும். பட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா உருகிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்க்கிறோம். நாங்கள் பட்டர்ல லைட்டா வதக்கிக்கிறோம். இது கூட பூண்டு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம பசும்பால் சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நான் சூடு லைட்டாக இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் 4 கிலோ மீன். இந்த பால் மேலே நான் வச்சு நல்லா வேக வைக்கிறோம். இந்த மாதிரி அழகாக பொறுமையாக அப்படியே வச்சு வேக வச்சுக்கிறோம். பால் மூழ்கலையே பரவாயில்லைங்களா? பாலில் அது வெந்துடும். ஹீட்டில் வெந்துடும். இந்த பாலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த இளம் சூட்லேயே இந்த மீன் வேக வைக்கணும். உடையாது கரங்கி வளையுது டக்குனு. இந்த பழம் என்ன பண்ண போகிறோங்க? இதில் தான் சாஸ் செய்ய போகிறோம். அதனால் இதை இறக்கி நம்ம கீழே வச்சிடலாம். இதுவும் கொஞ்சம் சூடாட்டம். நம்ம இதில் இன்னும் வேலை இருக்குது. இன்னும் இதில் வேலை இருக்குது. நம்ம மீன் வேலையை முடிச்சுட்டு சாஸ் செஞ்சிடலாம்ல. அண்ணா நம்ம அமெரிக்கா மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பட்டரை வந்து நல்லா உருகி பொட்டோட்டோவில் போட சொல்லியிருக்காரு. உருளைக்கிழங்கு ஆமாம். என்னண்ணா பண்ணுறீங்க? அவன் இடிக்கிற மிளகு இடிக்கிறான். வால் மிளகு இடிக்கிற வால் மிளகு இடிக்கிறான். வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சுங்களா? வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சுண்ணா. அதை எடுத்துகிட்டு போயிட்டு பிடிச்சி வச்சு நம்ம உருளைக்கிழங்குல சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். அது கூட பட்டர் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க குறுமிளகு குறுமிளகு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். அப்படியே தோலை உரிச்சு எடுத்துருங்க. அதான் அந்த தோலை உரிச்சு எடுத்துருமா? தோலை உரிச்சிட்டோம்னா அழகாக வரும். அங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி தான் நான் சேகரன் எடுக்கிற மாதிரி சுத்தமாக எடுத்துருவோம். எவ்வளோ பேரோட தோலை உரிச்சிருப்பு. இப்படி பொறுமையாக வந்ததுன்னா ஆட்டு தோல் உரிக்கிற மாதிரி அருமையாக வந்துடும். உள்ள பெருசாக இருக்குது. தோலை சதையானா அது தோல் தான். தோல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அந்த மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டோம். இந்த சதையை அழகாக பிச்சு லைட்டாக உளுத்து விட்டுக்கிறோம். இதில் சைட்லலாம் முள் இருக்கும். அந்த முள்ளெல்லாம் இருந்தால் எடுத்துருவோம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் தண்ணியெல்லாம் சேர்க்க கூடாதுங்க இந்த முட்டையோட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் முள் இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் மீனை. அப்படியே பொல பொலன்னு இருக்கு பாருங்கள். இது பால்லேயே நல்லா வெந்துருச்சு. பால் மீன் ஆயிடுச்சு. இதை சேர்த்துக்கிறோம்ல. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் கேக்கு தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிறோம். அப்பையிலேருந்து கேக்கு கேக்குன்றாங்க. ஒரு ஜீனியும் போடல, ஒரு இலக்கா பவுட்ரு போடல, உப்பு பவுட்ரு போடல. அப்புறம் எப்படி கேக்கு வரும்? இது யாருமே கேக்கல இது வரைக்கும். இப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. நம்ம வந்து ஸ்வீட் செய்யல. நம்ம வந்து ஒரு ஓவன் இல்லாம கேக்கு தான் ஃபிஷ் கேக் செய்யறோம். இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறோம். மீனை வந்து பாலில் ஊற வச்சு வேக வச்சுருந்தோம். உருளைக்கிழங்கு அதோட சேர்த்து பிசைஞ்சாச்சு. மல்லித்தழையும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு கேக் ரெடி பண்ண போகிறோம். லைட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம் தோசைக்கல்லில்.
அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு. இப்போ கேக் செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி உருட்டி தட்டிக்கிறோம். கேக் பாக்கெட்ல போடணுமா பாருங்க. இந்த மாதிரி அழகாக தட்டி நம்ம நெய் தடவை இருக்கோம், அதில் வச்சு வேக வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் கேக் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம மிச்சம் இருந்த பாலில் இதை ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த சாஸ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நல்லா கெட்டி ஆகும். சாஸ் ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம், தூள் உப்பு. இப்போ பாருங்கள் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பால் முறியில் பாருங்கள் அப்படியே திரிஞ்சு நல்லா கெட்டியாக இருக்குது. அதுக்குன்னா இதையும் எடுத்து வச்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் மீன் கேக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீர்காழி கதிர தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து சாஸ் ரெடி பண்ணிருக்காப்ல. சாஸ் கேக்குக்கு சாஸ் உடம்போதே வாசனை சூப்பராக வருது. சும்மா அட்டகாசமான முறையில் வந்துருக்குது. இப்படி மைனஸில் தொட்டுக்கிறோம், அப்படியே அழகாக உள்ள தள்ளுறோம். மைனஸில் தொட்டு ப்ளஸ் ஆக்குறோம். இதே மாதிரி புது புது நிகழ்ச்சியெலாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலில் பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்கள்.